உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டை ஏவி புவியீர்ப்பு விசைக்கு சவால் விடுத்து அந்த ராக்கெட்டின் ஒரு பாகத்தை மீண்டும் ஏவுதளத்திலேயே பத்திரமாக தரையிறக்கி எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது உலக பணக்காரரான எலான் மஸ்கின் கனவு திட்டமாக உள்ளது இதற்காக அவருக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் மற்றும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டத்தை சோதித்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக அடுத்த தலைமுறைக்கான ஸ்டார்ஷிப் என்ற உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டை மறுபயன்பாடு பயன்பாடு செய்து கொள்ளும் வகையில் உருவாக்கியது அதிக உயரம் மற்றும் அதிக எடை கொண்ட இதுபோன்ற ராக்கெட்டை இதுவரை நாசா கூட உருவாக்கவில்லை நானூறு அடி உயரத்தில் இரண்டு பாகங்களாக வடிவமைக்கப்பட்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போகோ ஏவுதளத்தில் இருந்து அமெரிக்க நேரப்படி நேற்று காலை ஏழு இருபத்து ஐந்து மணிக்கு மேலெழும்பியது புவியின் சுற்றுவட்ட பாதையை அந்த ராக்கெட் அடைவதற்கு சுமார் எழுபது கிலோமீட்டருக்கு முன்பு அதன் அடிபாகமான சூப்பர் ஹெவி பூஸ்டர் வெற்றிகரமாக பிரிந்தது பொதுவாக செயற்கைக்கோள் மற்றும் விண்கலத்தை சுமந்து செல்லும் ராக்கெட்டுகளில் இருந்து ஒவ்வொரு கட்டத்தில் இருந்தும் ஒவ்வொரு பாகம் கழன்று கடலிலோ அல்லது நிலத்திலோ விழும் ஆனால் தற்போது செலுத்தப்பட்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட்டில் சூப்பர் ஹெவி பூஸ்டர் என்ற அடிப்பாகம் கழன்று அது பூமியை நோக்கி திருப்பப்பட்டது மணிக்கு இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் திரும்பிய ராக்கெட்டின் அடிபாகத்தின் வேகம் அதில் பொருத்தப்பட்டிருந்த முப்பத்து மூன்று ராப்டர் என்ஜின்ஸ் மூலம் படிப்படியாக குறைக்கப்பட்டது பூமியை நோக்கி வந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் ஏவுதளம் அருகே அமைக்கப்பட்ட எழுபது மீட்டர் உயரமுள்ள இரும்பாலான தாங்கு கோபுரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த விரித்த கரங்கள் போன்ற அமைப்பில் வெற்றிகரமாக வந்திறங்கியது பிரமிப்பூட்டும் திட்டம் வெற்றியடைந்ததால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த விண்வெளி விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் ராக்கெட் பூஸ்டரை வெளியில் இருந்து கண்டவர்களும் உற்சாக முழக்கம் எழுப்பினர் சூப்பர் ஹெவி பூஸ்டர் பாகம் பூமிக்கு திரும்பிய நிலையில் விண்வெளிக்குச் சென்ற ராக்கெட்டின் முதல் பாகம் அதன் பணியை முடித்துக்கொண்டு விரைவில் பூமிக்கு திரும்பும் பல லட்சம் கிலோ எடை கொண்ட மறுபயன்பாட்டு ராக்கெட்டை பூமியில் பத்திரமாக தரையிறக்கி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சாதித்துள்ளது அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவே செய்ய முடியாததை தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்திருப்பது உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஸ்டார்ஷிப் மறுபயன்பாட்டு ராக்கெட் திட்டம் வெற்றியடைந்துள்ளதால் இனி இதுபோன்று பூமிக்கு திரும்பும் ராக்கெட்டுகளை மீண்டும் பயன்படுத்த முடியும் இதனால் நேரம் உழைப்பு மற்றும் பல லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாவதோடு சுற்றுச்சூழல் மாசடைவதும் குறையும் இரண்டாயிரத்து பதினேழில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பல்வேறு கட்ட சோதனைகளில் வெற்றி மற்றும் தோல்விகளை சந்தித்தது ஆனாலும் மனம் தளராமல் ஸ்டார்ஷிப் திட்டத்தின் வெற்றி பயணத்தை பிரகாசமாக உள்ள எலான் மஸ்கை பலரும் பாராட்டி வருகின்றனர் செய்திகளை பண்ணுங்க